ஜிஎஸ்டி ரோடு அப்படின்னா என்ன பேருண்ணா அது புல் விளக்க என்ன ஜிஎஸ்டி கிராண்ட் ட்ரங்க் ரோடு கிராண்ட் கிராண்ட் கிராங்க் ட்ரங்க் ரோடா ஜிஆர்ஏஎன்டி கிராண்ட் ட்ரங்க் ரோடு இப்போ ஜிஎஸ்டி ரோட்டில் இனிமேல் வளர்ச்சி பாதை தானா இல்லை எப்படின்னு செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ அடுத்த ஒரு 20 வருஷம் வரைக்கும் பயங்கரமான வளர்ச்சி இருக்கு செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ ஜிஎஸ்டி ரோட்டில் எங்கே இடம் வாங்கினாலும் அது வந்து விலை மதிப்பு உள்ளது தான் கண்டிப்பாக இப்போ 6 வழி ஆக போகிறாங்களா 8 வழியானா இப்போ 8 வழி ஆக்கிட்டாங்களா இப்போ டிராஃபிக் ஜாம் இந்த பெருங்கலத்தூர்லாம் இருக்கு அது பெருங்கலத்தூரில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் தற்காலிகமானது தான் அடுத்த மெட்ரோ ட்ரெயின் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருது அதே மாதிரி இந்த சிஎம்பிடி மாதிரி கேஎம்பிடி கிளாம்பாக்கம் மப்சல் பஸ் டெர்மினல்ஸ் இதுவே ஆசியாவிலே பெருசு அது இதை விட பெருசு கேஎம்பிடி அதனால தெற்கு மாநிலத்தில் தெற்கிருந்து வர பஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிடுது அதனால டிராஃபிக் குறையும் பெருங்கலத்தூரில் ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறாங்க அதில் டிராஃபிக் குறையும் ரோடெல்லாம் நல்லா அகலப்படுத்திட்டாங்க இப்போ நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஜிஎஸ்டி ரோடு தானா கண்டிப்பாக செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ எங்கெங்கெல்லாம் லேஅவுட் போட்டிருக்கீங்கண்ணா ஜிஎஸ்டி ரோடில் லேஅவுட்டு நான் போடலை நான் வந்து லேஅவுட்டு போட்டிருக்க நண்பர்கள்கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறேன் எல்லா லேஅவுட்லையும் நான் வந்து தொடர்பு வச்சு அங்கே வந்து நான் வந்து அபிவிருத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அவங்களோட லேஅவுட்டும் அபிவிருத்தி ஆகும் என்னோட கட்டுமானமும் அங்கே அபிவிருத்தி ஆகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூரில் அந்த சென்னை கேட் ரீட் ஒருத்தர் போட்டிருக்காரு அதில் வந்து கால் கிரவுண்டு நிறையா புக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிரவுண்ட்னா எவ்வளோ ரேட்டு வருதுண்ணா அங்கெல்லாம் எனக்கு இடமும் கட்டிடமும் சேர்ந்து 40 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதாவது 2 BHKவா 3 BHKவா டூ தான் டூப்ளெக்ஸ் மாடல் கீழே மேலும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து கட்டி கால் கிரவுண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறேன் அதோட அடக்க விலை வந்து என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 40 லட்சம் ரூபா தனி வீடு ஒருவேளை அரை கிரவுண்டில் கேட்டாங்கன்னா ரெண்டை ஒன்றா சேர்த்து 40 40 80க்கு பதில் ஒரு 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 75 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அரை கிரவுண்டில் 75 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு இப்போ பொதுவாகவே வந்து ஃப்ளாட்டில் போகிறது புத்திசாலித்தனமா இல்லை தனியாக இடம் வாங்கிட்டு வீடு கட்டிகிட்டு போகிறது புத்திசாலித்தனமா தாம்பரத்துக்கு தெற்கால எடுத்துட்டிங்கன்னா தனியாக வீடு வாங்கிட்டு போகிறது தான் இப்போ தற்சமயம் புத்திசாலித்தனம் தாம்பரத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ளாட் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் இப்போ கேட் புத்திசாலித்தனங்கிறத விட வாங்க முடியாது விலை அதிகமாக இருக்கும் தனி வீடு வந்து சிட்டிக்குள்ளே வாங்குறது கடினமான இலக்கு அது போக பாதுகாப்பு மற்ற விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஃப்ளாட்டு சிட்டிக்குள்ளே நல்லது இப்போ பொதுவாகவே வந்து ஃப்ளாட்டில் என்ன மைனஸ் சொல்லுங்கண்ணா ஃப்ளாட்டில் சொல்லுங்களா மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனித்தன்மையோட இன்னும் இயங்க முடியாது ஒரு விழாவுக்கு போகும்போது ஒரு இது தாவரம் கொடுக்குறாங்க பிளான்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா செடி கொடுக்குறாங்க வளர்க்கறதுக்கு அதை கொண்டு நம்ம வந்து மொட்டை மாடிலேயோ பால்கனிலேயோ சுடி இதெல்லாம் வைக்க முடியும் இதே தனி வீடாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட இடத்துல வச்சு பராமரிக்க முடியும் ஃப்ளாட்டில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் முடியாது அதேபோல் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சோன்னா தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக ப்ளஸ்ஸும் நிறைய இருக்குது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சொல்லிடவா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பு ஒரே ஒரு வீட்டில் உங்களோட தனி ஒரு குழந்தைய யாரையோ ஒருத்தரை விட்டுட்டு கூட உங்களால் தனியாக போக முடியும் ஆமாம் எல்லா வசதிகளும் அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பங்கிற மாதிரி ஒரு உறவு முறைகள்லாம் இப்போ இல்லாத பட்சத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் பழகி இருக்கிறதுலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு செலவு ஒரு மோட்டருக்கு ஒரு செலவு வருது 10,000 ரூபா செலவு வருதுன்னா 10 பேரும் சேர்ந்து 1000க்கு 1000 ரூபா எடுத்து அதை ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு வாட்ச்மேனை போடுறீங்க அவருக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்கன்னா 1000க்கு 1000 ரூபா கொடுத்து சம்பளத்தை வச்சுக்கலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதான் இது இப்போ யூடிஎஸ்ன்றாங்கல்ல அந்த யூடிஎஸ் எவ்வளோ இருந்தால் நமக்கு குறைஞ்சபட்சம் 50% இருக்கணும் 50%க்கு மேலே இப்போ யாரும் கொடுக்க முடியல நான்லாம் ஆரம்ப கட்டத்தில் வந்து 75%லாம் யூடிஎஸ் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து 50% குறையாமல் இருக்கணும் இருந்தால் நல்லது இப்போ நம்ம இப்போ காருக்கு எப்படி ஒவ்வொரு வருஷமும் வேல்யூவேஷன் குறையுதோ ஃப்ளாட்டுக்கும் வேல்யூவேஷன் என்பது குறையுமா ஃப்ளாட்டுக்கு குறையும் அதை இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த விலை இடத்தோட விலை கூடுறதுனால மொத்த மதிப்பு கூடும் இப்போ உதாரணத்துக்கு சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்தோட வேல்யூ கூடுது அப்படின்னா
அந்த பிளாட்டோட விலையும் கூடும். பில்டிங்கோட விலை அது மட்டும் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கார் மாதிரியே டிப்ரிசியேஷன் குறைஞ்சிக்கிட்டு வரத்தான் செய்யும். இப்போ அது 10% இல்லை 20% எவ்வளோ டிப்ரிசியேஷன்றது குறையும்? அது பெர்சன்டேஜ், அது கவர்மெண்ட்ல ஏதோ ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு கட்டடம் கொடுத்தோன்னா ஒரு 50 வருடம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் 50 வருடத்துக்குள்ள நிலைமையெல்லாம் மாறிடும், ஒவ்வொரு மக்களோட டேஸ்ட்லாம் மாறிடுது. அதனால 50 வருடம் யாருமே ஃப்ளாட்டை வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னே முடிச்சிட்டு மறுபடியும் ரீமாடலில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சிட்டிக்குள்ளே மாஸ்டர் பிளான் மாறுது இல்லையா? இப்போ வந்து உதாரணத்துக்கு முன்னால எஃப்எஸ்ஐங்கிற இது வந்து 1.5 தான் வச்சுருந்தாங்க, இப்போ அது 2 ஆயிடுச்சு. அதே மாரி கூட பார்க்கிங்லாம் முன்னால் வந்து ப்ரொவிஷன்லேயே கிடையாது. இப்போ எந்த வீடு எடுத்துக்கிட்டாலும் தரைதளத்தை முழுக்க பார்க்கிங் விட்டுருங்க அப்படின்னு ரூல்ஸ் வந்துச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட வந்து பார்க்கிங் வச்சு தான் பில்டிங் கட்டுறாங்க. அப்போ ரோட்டில் பார்க்கிங்லாம் குறைஞ்சி போயிடும். இதே மெத்தடு வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த மாஸ்டர் பிளான்லாம் மாறும். 1+2 பண்ணக்குள்ள 1+10 கட்டிங்க அப்படின்னா ஒரு தெரு முழுக்க மொத்தமாக எடுத்து யாராவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கட்டுருக்கு. அதனால் அது காலத்தின் கட்டாயம். டிப்ரிசியேஷனுங்கிறது கண்டிப்பாக குறையும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து செகண்ட் ஹேண்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறோன்னா எத்தனை வருஷம் பழசாக இருந்தால் வாங்கலாம், இல்லை எத்தனை வருஷம் பழசாக இருந்தால் வாங்கக்கூடாது? அது அந்த கட்டுமான தரத்தை பொறுத்து, ஒவ்வொரு நிறுவனமும் வேற வேற தரத்துல கட்டுறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை சிட்டியில இப்போ எல்ஐசி பில்டிங் தான் அந்த காலத்துல 14 மாடி கட்டடம். அது இப்போ வந்து 57 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்து அது வருஷம் முடிஞ்சு போச்சு, அது இடிக்க போறோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒன்றும் இல்லை. அது என்ன 100 வருஷம்னாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்போ நான் சாதாரணமாக ஒரு சிலர் கட்டுறதெல்லாம் வந்து 20 வருஷத்துலேயே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுது, 20-25 வருஷத்துலேயே. அதனால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்து பில்டிங்கை வாங்கலாம். அப்படி அந்த பழைய கட்டிடத்தை வாங்கும்போது நீங்கள் அந்த யூடிஎஸில் எவ்வளோ ஷேர் இருக்குங்கிறத பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பின்னால் வேல்யூ இருக்கும். யூடிஎஸ் கம்மியாக ஒரு சிலர் வந்து 20% தான் யூடிஎஸை வச்சுட்டு பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க, அதை போய் நீங்கள் பழசாக வாங்கினீங்கன்னா அதோட லைஃப் டைம் முடிஞ்சு அதை நீங்கள் ரீமாடல் பண்ணும்போது உங்களோட மதிப்பு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அதனால் யூடிஎஸ் கம்மியாக இருந்து பில்டிங் பழசாக இருந்தால் கூட யூடிஎஸ் அதிகமாக இருந்து பில்டிங் பழசாக இருந்தால் கூட பார்த்து நீங்கள் வாங்கலாம். இப்போ நிறைய மக்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா வீட்டில் கிராக் இந்த மாதிரி இருக்கு, அந்த பிளவுபட்ட மாதிரி இருக்குன்றாங்க, அது எதனால் வருதுன்னு? இல்லை அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ புது பில்டிங்கில் கிராக் வருதுன்னா அந்த கட்டுமான பொருளோட தன்மையில் வரலாம். ரெண்டாவது வந்து அந்த தண்ணி ஊற்றுறது கியூரிங் யூனிட் ஒன்று இருக்கு இல்லையா, அது சரிவர பண்ணாமல் இருந்தால் வரலாம். அது போக மூணாவது வந்து கட்டுமான அஸ்திவாரம் போடுறோம் இல்லையா, அந்த அஸ்திவாரத்தின் தன்மை சரியாக கணக்கிட்டு போடாமல் இருந்தாங்க அது வரலாம். இது எல்லாமே வந்து ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் அந்த பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்த கிராக்கெல்லாம் நீங்கள் வந்து பட்டி பார்த்து அட்டன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் குறையும். அது எப்போ குறையாம இருக்கும்னா உண்மையிலே கட்டிடத்தின் அசிவார தன்மையை நீங்கள் தவறுதலாக போட்டு அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நீங்கள் கட்டிடம் கட்டாமல் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஃபெயிலியரை நீங்கள் தடுக்க முடியாது. மற்றபடி சின்ன சின்ன கிராக்லாம் நீங்கள் அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா கிராக் பட்டி அதெல்லாம் வந்துட்டுது, அதை வச்சு பண்ணிங்கன்னா கிராக்கே வராமல் தடுக்க முடியும். இப்போ ஒரு வீட்டில் திடீர்னு ஃப்ளாட்டில் ஒழுகுது அப்படின்னா என்ன காரணம் தண்ணி? அது நீங்கள் ஃப்ளாட்டை பொறுத்தளவில் எந்த தளத்தில் வருதுன்னு பார்க்கணும். மொட்டை மாடியில் ஒழுகுதுன்னா கண்டிப்பாக மழை காலத்தில் உள்ளதாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் ஒழுகுதுன்னா பாத்ரூம் தண்ணி, பாத்ரூம் தண்ணியிலே ரெண்டு விதம் இருக்குது, கழிவு நீரில் லீக்கேஜ் ஆகுறதும் இருக்குது. நீங்கள் அந்த உள்ள நல்ல நீர் தண்ணி உள்ளே கொண்டு போகிறோம் இல்லையா, அதில் உள்ள லீக்கேஜ் இருக்குது. கழிவு நீர் லீக்கேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அப்பப்போ தான் லீக் ஆகும். அந்த உள்ளுக்குள்ளே போகிற தண்ணியில் அதாவது நம்ம சுத்தமான தண்ணி செவுத்தில் வந்து ஈரத்தன்மை இருந்ததுன்னா அந்த ஈரத்தில் ரெண்டு வகை இருக்குது. நீங்கள் வந்து அந்த சுத்தமான தண்ணி போகிற பைப்பு உடஞ்சி லீக் ஆச்சுன்னா எந்த நேரமும் உழுவிக்கிட்டு இருக்கும். அதை வந்து அதுக்குரிய பிளம்பர்ஸ் நல்ல டேலண்ட் பர்சனை வச்சு கண்டுபிடிச்சி அதை அட்டன் பண்ணணும். அதை அரெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணலாம், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. டாக்டர் எப்படி எங்களால் அதாவது ஒரு ஜீனியஸ் டாக்டர் எல்லாமே என்னால் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாரோ அதேமாரி ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதோட விலை மதிப்பு தான் கூடுதல் குறைச்சல் வரும். இப்போ வீடு கட்டுறவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்க்கணுமா இல்லாட்டி குவாலிட்டியை பார்க்கணுங்களா? ரெண்டையுமே பார்க்கணும். அதாவது
ரேட்டை மட்டும் பார்த்துட்டு குவாலிட்டியை குறைஞ்சின்னா வேஸ்ட்ல. அதனால தரமும் பார்க்கணும். நல்லா தரமாக பண்ணுறவங்க வந்து ஒரு அளவுக்கு மேலே குறைக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து நான் இப்போ கட்டுற கட்டடம் வந்து 5000 ரூபா சதுரடி சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறேன். 5000 ரூபாயில் 2500 ரூபா கட்டுமானத்துக்கு போயிடுது. ஒரு 1500 ரூபா இப்போதைக்கு கட்டிடத்துக்கு போயிருது. அப்போ 4000 ரூபா அடக்க வில, 1000 ரூபா லாபம் அப்படிங்கிற மாதிரி வச்சு நான் வித்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு சில பெரிய நிறுவனம் கூட 3500 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சிகரமாக திட்டத்தை போடுறாங்க. 3500 ரூபா 2500 ரூபா கட்டுறதுக்கு ஆயிடும். 1000 ரூபா குறைஞ்சபட்சம் இடத்துக்கு ஆயிடும். அதுவே அடக்க விலையாயிடுது. அதுக்கப்புறம் எப்படி அவங்களால கொடுக்க முடியுங்கிற கேள்வி மக்கள் மனசுல வரல. ஆனா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் புக் பண்ணிட்டு அவங்க மற்ற சார்ஜஸ் போடும்போது, அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் டெவலப்மெண்ட் சார்ஜ் அது தண்ணி போட்டு அதை தனியா போடும்போது அப்போ புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவன் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்த முன் பணத்தை திருப்பி வாங்கிட்டு நம்ம கிட்ட வர மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. பொதுவாகவே ஒரு இடத்துல வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ணிடுறோம். அப்போ அந்த அட்வான்ஸை வந்து திருப்பி வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா, இல்லை ஏதாவது கேஸ் கிஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி நம்ம முறையா? அது அந்த நிறுவனத்தை பொறுத்து. இப்போ ஒரு சில நிறுவனங்கள் வந்து 10% எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் நான் அது நீங்கள் என்னோட தொழிலை கெடுத்துட்டீங்க அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் காலதாமதம் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து ஒரு செக்கப் போட்டு கொடுத்துட்டு 6 மாதம் கழித்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. மொத்தத்தில் நம்ம வந்து அதை கேஸ் போட்டு எடுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம தோத்து போயிடுவோம். அதனால அது கூடிய மட்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சு கொடுத்துட்டு அதை அப்படியே தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, கொடுத்த முன் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்ககிட்ட தகவல் பண்றதுங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே அது தவறான செயல். இப்போ ஒரு பிளாட் வாங்கும் போது, இல்லை ஒரு இடம், ஒரு வீடு, தனி வீடு வாங்கும் போது முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், தண்ணி பார்க்கணுமா, இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை பார்க்கணுமா, எதை பார்க்கணும்? அப்படி மொத்தத்தில் கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் பத்திரத்தை பார்க்கணும். பத்திரம் சுத்தமாக இருக்குதா, அதோட தாய் பத்திரம்லாம் எந்தெந்த இதில் இருந்து வந்திருக்கு, அதில் டூப்ளிகேட் இது வந்திருக்கா, அந்த இடம் வந்து பட்டாலேண்டு தானா, அந்த மாதிரி அதை வந்து லீகல் தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாலையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சாலை வசதி அமைப்புகள் எவ்வளோ இருக்குது, ரோடு அகலம் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வருங்காலத்தில் இது எந்த விதத்தில் நம்ம அபிவிருத்தி ஆகும், ஏன்னா பக்கத்தில் ஒரு பள்ளி காலேஜ் இருக்கும், மருத்துவமனை இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இந்த இடத்துல தொழில் சார்ந்த இடங்கள் வருதா, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி ஆட்கள் வந்து குடியேறிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த மாதிரி லேஅவுட்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்குது, போக்குவரத்து வசதி நம்மளுக்கு அந்த அந்த இதில் வசிக்க இருப்பிடத்தில் வசிக்கப்படுறவங்களோட சந்ததிகளுக்கு உண்டான வசதிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் நீங்க அதை வந்து மனைய தேர்வு பண்ணணும். இப்போ பொதுவாகவே வந்து கஸ்டமர் சைடு அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன செலவுகள் அவங்களுக்கு வரணும் சொந்த வீடு கட்டுறவங்களுக்கு? கஸ்டமர் சைடுனா நீங்க பையர் சொல்றீங்க, பையர் தானே? இப்போ நீங்க அதை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்களே எல்லாத்தையும் ஜாமா வாங்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு மனசு திருப்தி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து வேலை மெனக்கட்ட வேலை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிறந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அவங்க அக்கம் பக்கத்தில் எங்கே கட்டியிருக்கிறாங்க, அந்த யாருக்கு கட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நிறுவனர்கிட்ட கொடுத்து கட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை குறைவு. நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள வேலை செய்ய சொல்லிட்டு நீங்கள் அப்பப்போ போயிட்டு நீங்கள் இடையில மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தால் போதும். இல்லைண்ணா இப்போ கீ டு கீன்றாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்னா? இந்த கீ டு கீன்னா நீங்கள் காசை கொடுத்துட்டு கீ கொடுக்குற வரைக்கும் எதை பற்றியும் கேட்காதங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது சொல்லிங்களா? ஆமாம் ஆமாம், அதுதான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபரை பொறுத்து. இப்போ கட்டிடம் வந்து முதல்ல கட்டு வேலை காங்கிரீட் வேலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு 30 விழுக்காடு தான் வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிருவோம், எப்பா இப்போவுமே 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிட்ட மாதிரி நினச்சி நம்ம பணத்தை ஃபுல்லாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 60-65 விழுக்காடு அதுக்கப்புறம் தான் செலவு இருக்கும். அப்போ வேலை ஆன மாதிரியே தெரியாது, ஆனால் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாரி கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பந்தக்காரர் வந்து அவர் சம்பாதிக்கிற மூடில் இருப்பார், நம்மளுக்கு என்ன மிச்சம் வருங்கிற மூடில் இருப்பார். நம்ம வந்து இடத்துக்காரங்க என்ன பண்ணோம், அப்போ தான் எல்லாத்தையும் பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கையில் வந்து ட்ரை ஆகி வச்சுட்டு உட்காந்துருப்போம்.
அந்த நேரத்தில் தான் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை வந்து அந்த ஒப்பந்ததாரர் தான் புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே எல்லாத்தையும் முதல்ல தெளிவாக விளக்கமாக சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணுறவரை பார்த்து நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் குறையாக இருக்கும். ஆனால் எத்தனை பகுதியாக கொடுக்கலாம் ஒரு பொதுவாக ஒரு வீடு கட்டுறவங்க? அது வந்து ஒரு 6-7 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். நீங்கள் கடக்கால், லிண்டல் மட்டம், ரூப் மட்டம், உள்ளே பூசுறது, வெளியே பூசுறது, தர போடுறது, பெயிண்டிங் அடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பிரிச்சுக்கலாம். அந்த இது வரும். அதில் கொஞ்சம் கூடுதல் குறைச்சாலும் பரவாயில்ல. கடைசியாக ஒரு 10% நிறுத்தி வச்சு நீ முடிச்சு சாவி கொடுக்கும்போது தான் உங்கள் கையில் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மனஸ்தாபம் வராத அளவுக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த துறையில் ஒரு நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் 90% பேர் வந்து கடைசியாக தகராறுல தான் முடிப்பாங்க. நம்ம மனநிறைவாக ரெண்டு பேருமே ஒத்து போகிறதுங்கிறது ஒரு 10 விழுக்காடு தான் இருக்கும். இப்போ அதே போல் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த தொழிலாளிகளை கூப்பிட்டு இந்த கிரக பிரவேசம் டைமில் கௌரவிக்கிறதுன்றது உண்டா எப்படின்னா? கண்டிப்பாக உண்டு. அதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணாமல் போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நிலை. ஏன்னா ஏதாவது சின்ன சின்ன மரக்குறைகள் எது இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த அவங்க செய்கிற அந்த மகிழ்ச்சியில் அவங்களும் பங்கெடுத்துக்கிடும் போது அது வந்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷமாக அமையும். அவங்க செய்கிற நல்ல விஷயம் தான் அது. கண்டிப்பாக அது பண்ணணும். கண்டிப்பாக நம்ம செலவை பார்க்காம பண்ணாதான் அவங்களுக்கு அந்த இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மன நிறைவாக அமையும். இப்போ அதே போல் பூமி பூஜைன்றது கம்பல்சரி போட்டு ஆகணுமா எப்படின்னு? அது அவங்கவுங்க மனசை பொறுத்து தான். இப்போ வாஸ்துங்கிறது அப்படி தான், விஞ்ஞானம்னு சொல்கிறோம். விஞ்ஞானங்கிறது வந்து நம்ம விஞ்ஞானத்தை மிஞ்சினது விஞ்ஞானம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரு நல்ல மனநிலையோடு நல்லதாக இருக்கவங்க அழகாக அவங்களே பூஜை போட்டு பண்ணிக்கலாம். மற்றபடி மன நம்ம சாட்சி இது சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சடங்குகள் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் ஐயரை வச்சு பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு வாஸ்து நாள் இருக்குது, வருஷத்தில் ஒரு 8 வாஸ்து நாள் வரும். 12 மாதத்தில் 8 வாஸ்து நாள் வரும். அதுக்கு அதை கட் பண்ணிக்கலாம். அதை நம்ம அது அப்புறம் பேசிக்கலாம். சரி.